ஹாய் சலகுடிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து ரகு வந்து பாதி சிப்ஸை வந்து வச்சுட்டான், சாப்பிட முடியல, ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து விசாலையும் ஜோனியும் வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரே இருக்குது. குக்கரேயில் வந்து இந்த ஜோலோ சிப்ஸ் வந்து நான் க்ரஷ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா. அதை வந்து அந்த குக்கரியில் வந்து ஃபுல்லாக தடவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியே நம்ம சாப்பிட்றோம். கண்டிப்பாக வந்தானா கேட்பான், ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் குக்கரே. ஸோ அதனால் வந்து கேட்பான். அதில் வந்து நான் ஃபுல்லாக தடவி வச்சிட போகிறேன் அந்த க்ரஷ் பண்ணதை. வந்து சாப்பிட்டு பையன் வேற மாதிரி ஆகிறான், மிளகாயை கூட தூக்கி தூக்கி போட்டவர். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்குது அவருக்கு. இதில் வந்து இப்படியே தடவிட்டு பாதி பாதியாக தெரியாத மாதிரி அப்படியே வச்சுட்டு இன்றைக்கி வேற மாதிரி ஆகுது. வேற மாதிரி தான் இன்றைக்கி ஜாலி தான் இன்றைக்கி. ஏன்னா வந்து அவன் காரமே சாப்பிட மாட்டான். ஸோ வந்து அவனை வந்து நம்ம காரம் சாப்பிட வச்சுட்டு தண்ணியும் வீட்டில் தண்ணி எல்லாத்தையுமே தூக்கி குக்கியில் ஊற்றிடுவேன். எல்லாத்தையும் கேனு கீனில் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுருவேன். தண்ணியே இருக்காது. ஒரு 10 நிமிஷம் நல்லா சா வச்சுட்டு யார் மாட்டுவாங்கன்னு தெரியாது, பட் இது மாட்டாமல் கூட போகலாம். புரியுதா? இது வந்து பஸ் செம்ம காட்டாக இருக்குது. இது வந்து மாட்டாமல் கூட போகலாம், ஜோனியும் மாட்டாமல் போகலாம், இல்லை விசாலும் மாட்டாமல் போகலாம். கண்டிப்பாக அந்த என்ன அப்படின்னா, அந்த குக்கரில் இல்லை நான் மாட்ட மாட்டேன். இல்லை இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குக்கரில் வந்து கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை உள்ளுட்டு அதான் மாட்டுறாங்க. பண்ணிட்டானா செத்தாங்க அவள்தான். நல்லா அப்படி தடவி இது வந்து லைட்டாக நாங்கள் தடவி விட்டனால அது நமக்கு போச்சு. என்னென்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்தோம். அப்படியே சிப்ஸை ஃபுல்லாக நொறுக்கிட்டு அப்படியே ஒரு மசாலா மாதிரி போட்டு வச்சுருந்துக்கலாம், வேற லெவலில் இருந்துருக்கும். இதை மட்டும் வைக்கணும். மற்ற இன்னொரு பாக்கெட் இல்லை, ரெண்டு பேரும் கிடையாது. இன்னொரு பாக்கெட் இல்லை. இதெல்லாம் எல்லாமே இல்லை, கரெக்டாக ஆயிடுச்சு. சின்ன லைட்டாக சாப்பிடுவாங்க பார்த்தியா, ஒயிட் கலர் ரைஸே ரோஸ்ட் ரெட் கலர் இருக்குமே.
எப்படி பிடிச்சாங்க பாரா நான் பைபாஸ் ஒட்டே விழுந்துடா விழுந்துறாங்க ஒன்னும் இல்லை அது அதிகமாக தான் நான் போடல நல்லா தான் எடுத்துக்கிட்டு மட்டும் பேசாங்க எடுத்து நான் மாட்டிக்கணும் படுத்துட்டு சாப்பிடலாம் நல்லா எடுத்து கேமரா எடுத்து கையில் எடுத்துக்கா எனக்கு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட்டு இந்த பொருள் உடனே தண்ணி இல்ல தண்ணி இல்லடா எது எது எப்படியோ வெற்றிகரமாக வந்து நான் சாப்பிடல சாப்பிடலண்ணா கடைசியில் வந்து அவனே சாப்பிட்டான் வேணும்னு கேட்டு சாப்பிட்டான் வேறு லெவல் ஃபன்னாக போகணும் தம்பி எப்படி இருக்குது
செத்து கிடக்குறா. ஏய் டேய் ஏய் பாத்தா பால் வெச்சிருந்த எதுனடா பால் சூடலா குடிச்சனா செத்து போயிடுவே. ஏய் தண்ணி எல்லாம் வந்துடா கண்ணு வந்து. யாரெல்லாம் பண்ணா போகிறீங்க ஜாலியா இருக்கு. குக்குறோன்னு விட்டு நக்குறாரு நம்மால. நான் சொன்னல பார்த்து நான் அப்படியே நினச்சிண்டா ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ற நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேனே. என்னன்னா தண்ணி தண்ணி குடிச்சா இருந்தப்ப மச்சான் தண்ணி தீந்துருச்சுடா. எங்க நீ லூஸ் பண்ண அபாடி இங்கே வச்சிருந்த நான் தோக்கி ஒழிச்சு ஒழிச்சுட்டேன்ல அத வேண்டாடு இங்க சரி வாப்பா இது இல்லைல்ல என்ன புதுரை சாப்பிடுறா ஏ அதுக்கு அது பூச மாடா அது இது பண்ணி வேணாடா நான் தாண்டா இது தினமும் தான் ஸ்வீட்லாம் ரூம்ல ஸ்வீட் எந்த ரூம்ல மச்சான் எல்லாத்தையுமே சாப்பிட்டோம்டா அதாவது என்ன சொல்றது என்றால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அரிக்குதோ அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. வேர்வை ரொம்ப வேர்வை ரொம்ப வருது. டேய் ட்ரை பண்றா வேர்வை ரொம்ப வருது தெரியல கண்ட இடத்துல சொல்லியுது இன்னும் தெரியல இங்கெல்லாம் எல்லாம் சொல்லியுது இது சாப்பிட்டு இதை சாப்பிடாதீங்க ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா வந்து சப்போஸ் சாப்பிட்டா சப்போட்டா சாப்பிடுங்க
சளிலாம் ரொம்ப வருது. இது வந்து சாப்பிட்டீங்கன்னா சளிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சளி நிறைய வருது. சூப் குடிக்கிறது பதில் இதை குடிங்க, இது சாப்பிடுங்க. ஒன்று 250 ரூபா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது ஒரு ஒர்த்தான பொருள். இவ்வளோ தான் இருக்கும், டவுலோண்டு பொருள் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது, டவுலோண்டு சிப்ஸ் தான் அவ்வளோ பெரிய உடம்பே சுற்றுது. நான் எப்படிங்குது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜோனி? அவர் வந்து நல்ல ஒரு எனக்கு என்ன, நான் தண்ணி குடிச்சிட்டேன் நீ என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நான் தண்ணியவே தூக்கி வெளில வச்சிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்க, தண்ணியவே தூக்கி வெளில வச்சிருந்தாங்கன்னா அந்த குழா தண்ணி தான் குடிச்சிருக்க, குழாலே தண்ணி வரல. எப்பறா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராங்க் சும்மா நார்மலாக பண்ணோம், ஏன்னா ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது, உண்மையிலே ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது இது. ஏன்னா நார்மலாக வந்தானுங்க நீங்கள் சாப்பிட சொன்னால், ஏன்னா நான் எப்போவுமே சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன், நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நான் சாப்பிட சொன்னோன்னு டைட்டாக டவுட் ஆகிட்டானுங்க பசங்க. இங்கெல்லாம் எரியுதான் பையனுக்கு, இங்கே இங்கே நான் மவுத் ஆன் ஃபயர் இப்படி வச்சேன்டா, இங்கெல்லாம் எரியுதுடா, மவுத் ஆன் ஃபயர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டி மவுத் ஆன் ஃபயர் தான், எல்லா பக்கம் ஃபயர், ஸ்டொமக் ஆன் ஃபயர் நம்மால். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, புடிங்க, எங்கெல்லாம் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம மறக்காம வெள்ளை கை நிறுத்தி ஆள போடுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, பை பை, ரைட், கொஞ்சம் டவுன்னு.